Jackie Chan. The world. Hello guys, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபைவ் ட்ரெஷர் ஹண்ட் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற மூவிஸ் எல்லாம் ரொம்ப அட்வென்ச்சராக த்ரில்லராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மூவிஸ் எல்லாம் இன்னும் நீங்கள் பார்க்க வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கிங் சாலமன் மைன்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1985 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பழங்காலத்தில் வந்த அரசர் தான் கிங் சாலமன். இவரோட ட்ரெஷர் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃபாதர் கண்டுபிடிக்கிறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட வில்லன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபாதரை பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு போயிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அப்பாவை காப்பாற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷரை தேடி போகிறாரு. நம்ம ஹீரோ அந்த ட்ரெஷரை தேடி போகும்போது அவருக்கு என்னென்ன ஆபத்துகள் வந்தது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் அவரை ஃபேஸ் பண்ணார், அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்து அந்த புதையில கண்டுபிடிச்சாரா இல்லையன்றது இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைன். இந்த மூவியை கண்டிப்பாக நீங்கள் விரும்பி பார்க்கலாம். ஏன்னா 1985 வேறு லெவலில் எடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தினா ஐஎன்டிபிலேருந்து 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் என்ன மூவி பார்க்க போகிறோன்னா லாரா கிராஃப்ட் டாம் ரைடர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரிலைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாராவோட அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம லாராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம லாராவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறதுக்காக அந்த லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த டைம் ட்ராவல் டிவைஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விரும்புகிறாரு. இதை தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை வந்து சேவ் பண்ணுறதில் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இயந்திரத்தை வந்து எப்படியாவது அவங்க வசத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் முயற்சி பண்ணுறாங்க வில்லன் டீம். அந்த டீம் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா எப்படி அந்த தப்பிச்சு அந்த இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கையில் போக விடாமல் இவங்க தடுக்கிறான்றது இந்த மூவியோட ஸ்டோரி லைன். நம்ம ஏஞ்சலினா ஜூலி இருந்து சொல்லவே தேவையில்லை இந்த மூவி எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா 2001 பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் அண்டு ஃபைட்டுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் எடுத்து வச்சுருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏஞ்சலினா ஜூலி பார்த்திங்கன்னா நல்லாவே ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஒரு செகண்டும் வேறு லெவலில் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் போர் அடிக்காமல் இந்த மூவியை பார்க்கலாம். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஏஎன்டிபிலேருந்து 5.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஆர்மர் ஆஃப் காட் 2. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1991 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரிலைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு நடந்துட்டு இருக்கும்போது ஜெர்மன்ஸோட படைகள் பார்த்தீங்கன்னா 2 டன் தங்கத்தை பார்த்தீங்கன்னா சகாரா பாலைவன மூலமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் என்னாச்சு ஏதாச்சுன்றது யாருக்குமே தெரியாது. இது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி ஜானை கூப்பிட்டு, ஏன்னா ஜாக்கி ஜான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ட்ரெஷர் ஹண்டராக இருப்பார். அதாவது எந்த வேலையை கொடுத்தாலும் கச்சிதமாக செஞ்சு முடிக்கிற ஒருத்தராக இருப்பார். இது தெரிஞ்சுட்டு அந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தை எடுத்து கூட உனக்கும் ஒரு பங்கு தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கி ஜான் கிட்ட சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி ஜான் போய் எப்படி அந்த சகாரா பாலைவனத்தில் அந்த தங்கத்தை தேடி கண்டுபிடிச்சாருன்றது இந்த மூவியோட ஸ்டோரியில். இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுவும் ஸ்டென்ட் சீனெல்லாம் சொல்லவே இல்லை, ஏன்னா நம்ம ஜாக்கி ஜான் இருக்கிறனால. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.2. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா சகாரா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவில் வார் அப்போ ஒரு கப்பல் ஒன்று மிஸ் ஆகிருக்கும். அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டியாக தங்கங்கள் இருக்கும். இந்த தங்கங்கள் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழு ஒன்று கிடைக்குது, அதாவது அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழுவை வச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த தங்கத்தை அந்த கப்பலை கண்டுபிடிச்சி அந்த தங்கத்தை எல்லாம் மீட் எடுக்கிறாரு தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைன். நம்ம ஹீரோ அந்த தங்கத்தை தேடு போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எப்படிலாம் தப்பிச்சு அந்த தங்கத்தை தேடுறாருன்றதான் இந்த மூவியோட ஸ்டோரி லைன். இந்த மூவியை பார்க்க முடியுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அந்த தங்கத்தை தேடுற சீனெல்லாம் வேறு லெவலில் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6. அண்ட் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா குங்ஃபு யோகா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி ஜான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டாக இருக்கார். அதாவது பழமையான பொருட்களையெல்லாம் தேடி போகிறவராக இருப்பார். அப்படி ஒரு இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பழமையான தங்க நகைகள்லாம் கிடைக்குது. அந்த தங்க நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு அரசு குடும்பம் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த தங்க நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி ஜான் சொல்கிறாரு. ஆனால் இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு குடும்பம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி ஜானை தடுக்கிறாரு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான் வந்து எப்படி அந்த அரசு குடும்பத்தை மீறி அந்த தங்க நகைகள்லாம் எப்படி அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாருன்னு தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைனாக இருக்கும்.
இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காமெடி அண்ட் அட்வென்ச்சர்ஸ், அதுவும் ஸ்டன்ட் சீனெல்லாம் சொல்லவே வேண்டாம், ஏன்னா ஜாக்கி சானுக்குனால உங்களுக்கே தெரியும், வேறு லெவலில் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மூவி இன்னும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் எடுத்தது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபிலேருந்து 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ லோஸ்ட்ல சொன்ன எல்லா மூவிஸும் இன்னும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா அட்வென்ச்சரஸாக சூப்பராகவே எடுத்து வச்சுருப்பாங்க. அதுவும் ட்ரெஷர் ஹண்டர் மூவிஸ்ன்றதுனால வேறு லெவலில் இருக்கும்.